வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரமணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு டேபிள் ஃபேனுக்கு ரன்னிங் காயில் ஸ்டார்டிங் காயில் எவ்வளோ சுற்றில் இருக்கணும், அதில் வந்து எங்கே ஸ்பீடு எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரன்னிங் காயில் தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இறக்க போகிறோம். ஸோ ரன்னிங் காயில் நீங்கள் வைண்டிங் பண்ணும்போது அதனுடைய டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இதுதான். ரன்னிங் காயில் பார்த்தீங்கன்னா 720 டன்ஸு, 37 கேஜியில் ஸ்டார்ட் லீட்லேருந்து மொதல் சுற்று 720, அடுத்த காயில் 720 சுற்று, அதுக்கு அடுத்த காயில் தேர்டு காயில் 720, ஃபோர்த்து காயில் 720, அடுத்து எண்டு லீட். இது வந்து ரன்னிங் காயிலில் எந்த ஒரு ஸ்பீடு நம்ம எடுக்க போகிறதில்ல. ஸோ இதில் வந்து ஈஸியாக 720 ஒரு 4 720 நீங்கள் வந்துட்டு காயில் சுற்றிட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் காயில். இந்த ஸ்டார்டிங் காயில் ஸ்பீடு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுவேன். ஸ்டார்டிங் காயில் பார்த்தீங்கன்னா 650 டன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கேஜி பார்த்தீங்கன்னா 37 தான். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் லீட், அதாவது ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வைண்டிங் பார்த்தீங்கன்னா 650 டன் சுற்றுறோம். சுற்றின பிறகு அதுக்கு நடுவில் லூப் எதுவும் எடுக்க போகிறதில்ல. அதுக்கு அப்புறம் செகண்ட் வைண்டிங் சுற்றுறோம் 650, அதுக்கு அப்புறம் ஒரு லூப் எடுக்கிறோம். அது பார்த்திங்கன்னா மீடியம் ஸ்பீடாக நாம் அந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். அந்த மீடியம் ஸ்பீடு எடுத்த பிறகு, ஒரு லூப் எடுத்த பிறகு தேர்ட் காயில் 650 டன் சுற்றுறோம். 650 டன் சுற்றின பிறகு அடுத்து ஸ்லோ ஸ்பீட், அது எடுத்த பிறகு ஹை ஸ்பீட் நம்ம வந்துட்டு கொண்டு வர போகிறோம். இதுதான் வந்து கனெக்ஷன். 650 டன்ஸு, அது எங்கெங்கே ஸ்பீடு எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். மீடியம் ஸ்லோ ஸ்பீடு, ஹை ஸ்பீடு, இந்த எண்டு டு எண்டு பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடாக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வைண்டிங், டேபிள் ஃபேன் வைண்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம்.